இனியவை 40. கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே, எல்துணையானும் இரவாது தான் எய்தல் எத்துணையும் ஆற்ற இனிது. இப்பாடலை இயற்றியவர் பூதஞ்சேந்தனார். பாடல் பொருள்: கற்றவர்களின் முன் தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது. அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது மிகவும் இனிமையானது. எல்லளவு சிறியதாயினும் தான் பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லாவற்றையும் விட இனிமையானதாகும். பொருள் அறிவோம்: மிக்கார் அறிவில் மேம்பட்டவர். எல் துணைனா எல்லளவு, எத்துணையும் அப்படின்னா எல்லாவற்றிலும். மாண்பு இதுக்கு பொருள் வந்து பெருமை. நூலை பற்றி பாருங்கள், இந்த நூலை பற்றி சரியா. இந்நூல் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனாரால் எழுதப்பட்டது. வாழ்க்கைக்கு நன்மை தரும் இனிய கருத்துக்களை கூறுவது 40 பாடல்களை கொண்டது. எனவே இனியவை 40 என்று அழைக்கப்படுகிறது. சரியான விடையை தெரிவு செய்வோமா? 1. உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் டேஸ். விடை சொல்லுதல். 2. ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் டேஸ். விடை அ கொடுத்தல். 3. மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ். விடை அ அறிவில்லாதார். 4. இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் டேஸ். விடை பிறரிடம் கேட்டு பெறாது. 5. சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் டேஸ். விடை இணைதல். பொருள்பட எழுதி படித்து மகிழ்க. 1. இதில் பாருங்க, வார்த்தை ஒரு வார்த்தை வந்து எனக்கு அப்படிங்கிறது, இக்கு வந்து அடுத்த வார்த்தை முத ரெண்டு எழுத்தோடு சேர்ந்துருக்கு. நம்ம கரெக்டாக இதை கண்டுபிடிச்சி எழுதணும். 1. விடை பாருங்க என்னதுன்னு, எனக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு எழுதணும். அடுத்து 2. விடை உழைப்பு உயர்வு தரும். 3. விடை மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். 4. விடை சுத்தம் சுகம் தரும். 5. விடை இனிய தமிழ் பேசுங்கள். பாடலை படித்து பார்க்காமல் எழுதி பார்க்கவும் பயிற்சி வினாக்கள் அனைத்தையும் புத்தகத்தில் குறித்து கொள்ளுங்கள். தமிழ் நோட்டில் ஒரு முறை படித்து எழுதவும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி மாணவ மாணவிகளே.